Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் பயிற்சி 4.4 உள்ள 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வாங்க கணக்கை ரீட் பண்ணலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, கொடுக்கப்பட்ட படத்தில் ஓவை மையமாக உடைய வட்டத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். டி ஆனது ஓடி 13 சென்டிமீட்டர் என அமைந்த ஒரு புள்ளி மற்றும் ஓடி வட்டத்தை ஈயில் வெட்டுகிறது. வட்டத்தில் ஈ என்ற புள்ளியின் வழியாக செல்லும் ஒரு தொடுகோடு ஏபி எனில் ஏபியின் நீளம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா, அவங்களே படம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஓவை மையமாக உடைய வட்டத்தினுடைய ஆரம் வந்து எவ்வளவு, 5 சென்டிமீட்டர். ஓகேவா, அதுக்கப்புறமா ஓடி அது எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்னா 13 சென்டிமீட்டர் தொலைவில் அமைந்த ஒரு புள்ளி. இந்த ஓடியானது வட்டத்தை எதில் வெட்டுது அப்படின்னா ஈங்கிற புள்ளியில் வெட்டுது. வட்டத்தில் ஈ என்ற புள்ளியின் வழியாக செல்லும் ஒரு தொடுகோடு என்னது அப்படின்னா இந்த ஏபி. ஓகேவாமா, இப்போ ஏபியினுடைய நீளத்தை தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நம்ம படத்தை வரைஞ்சிக்கலாம். கொடுத்துருக்கிற படத்தை வந்து எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். ஓகேவாமா, இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் வந்து இந்த ஏபிங்கிற நாணி அதாவது இந்த வட்டத்தினுடைய தொடுகோடு. ஓகேவா, இந்த தொடுகோட்டினுடைய நீளத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு செங்கோண முக்கோணம் அது என்னது அப்படின்னா ஓபிடி. ஓகேவாமா, ஸோ செங்கோண முக்கோணம்னு சொன்ன உடனேயே நம்ம அதில் என்னதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். ஓகேவாமா, ஓபிடியில் இப்போ இது வந்து செங்கோண முக்கோணம்ங்கிறதுனால பிதாகரஸ் தேற்றம் என்னது, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இதில் கர்ணம்ங்கிறது என்னது அப்படின்னா இதுதான் செங்கோணம். ஸோ இதுக்கு எழுத்தால் இருக்கிறது தான் நமக்கு என்னது, கர்ணம். அப்போ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு பக்கம் வந்து என்னது அப்படின்னா ஓபி ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு பக்கம் வந்து பிடி ஸ்கொயர். ஓகேவாமா, இப்போ வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அதில் அப்ளை பண்ணலாம். ஓடி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 13. ஓகேவா, அப்போ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி, ஓபி எவ்வளவு, 5. ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். ஓகேவாமா, இப்போ 13க்கு 13 என்ன வரும், 169 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் என்ன வரும், 25 பிளஸ் பிடி ஸ்கொயர். ஓகேவாமா, இப்போ இதில் நம்ம பிடி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறேன். பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்னொரு பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது, 169 இருக்குது. இந்த பிடி ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற பிளஸ் 25 ஈக்குவல்க்கு இங்கே போகும்போது -25 மாறிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 169 போனால் என்ன வரும் அப்படின்னா 144 வரும். ஓகேவாமா, பிடி ஸ்கொயர் 144. இந்த 144 நம்ம எதனுடைய ஸ்கொயராவது எழுத முடியுமான்னு பார்த்தா 12 2 நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். ஓகேவா, அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் போயிடும். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், பிடி ஈக்குவல் டு 12, அளவு வந்து சென்டிமீட்டர். ஸோ 12 சென்டிமீட்டர். இப்போ பிடியோட மதிப்பை வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாமா, எதை கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த பிடியோட மதிப்பு வந்து இப்போ எவ்வளோன்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 12 கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபிங்கிறது தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, இப்போ ஓபி ஓஇ அப்படிங்கிறது நமக்கு என்னது, ரெண்டுமே வட்டத்தினுடைய ஆரங்கள். அப்போ அந்த ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஓகேவா, அப்போ ஓபி ஈக்குவல் டு ஓஇ ஈக்குவல் டு அது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா, ப்ராக்கெட்டில் எழுதுங்க, எல்லாமே நமக்கு என்னது, ஆரங்கள். ஸோ ஆரங்கள் வந்து சமம். அப்போ இதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஓஇ வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு, 5 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்போ இடி என்ன வரும், இப்போ ஓடி தான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, 13 சென்டிமீட்டர். அந்த ஓடியை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் எப்படின்னா ஓஇ பிளஸ் இடி. ஓகேவா, ஈக்குவல் டு 13. இதில் ஓஇ வந்து நமக்கு 5 தெரிஞ்சிருச்சு. ஸோ 5 பிளஸ் இடி ஈக்குவல் டு 13. அப்போ இடி வந்து என்ன வரும், 13லேருந்து 5 கழிச்சா என்னதோ அதுதான் நமக்கு என்னது, இடி. அப்போ நமக்கு என்ன வரும், 8 கிடைக்கும். ஓகேவாம்மா, அப்போ இடியோட அளவு வந்து என்ன, 8 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ நம்ம இடியோட அளவும் நமக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்ம இதை வந்து கட்டம் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவாமா, இப்போ இந்த ஈட்டியோட அளவு நமக்கு என்ன செஞ்சாச்சு, தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிடி வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்னு சொல்லி இந்த 12 சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா பிஏ வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவாமா, இப்போ இந்த ஏ அப்படிங்கிற புள்ளி இந்த வட்டத்துக்கு வெளியில் உள்ள ஒரு புள்ளி, அதிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவாமா, அப்போ இந்த தொடுகோடு நீளங்கள் நமக்கு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஓகேவா, அப்போ எதுலாம் நமக்கு சமமாக இருக்கும், பிஏ அதாவது ஏபி ஈக்குவல் டு ஏஇ ஈக்குவல் டு நான் அதை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவாமா,
ஏபி ஈக்குவல் டு ஏஇ. இது காரணம் என்ன அப்படின்னா, தொடுகோடுகளின் நீளங்கள் வந்து எப்படி இருக்கும், சமம். ஓகேவா, தொடுகோடுகள். ஸோ ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும், தொடுகோடுகள் சமம். ஓகேவாமா. இப்போ நம்ம வந்து இதை எக்ஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ பிஏ வந்து எக்ஸுனா பிடி வந்து 12. ஓகேவா. அப்போ ஏடி வந்து நமக்கு என்ன கிடைக்கும், பிடி வந்து நமக்கு 12 சென்டிமீட்டர். அப்போ இதிலிருந்து நம்ம ஏடி கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 12லேருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஏடி கிடைக்கும். அப்போ 12 மைனஸ் எக்ஸு. ஓகேவாமா. என்ன நம்ம எனர்ஜி போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. ஓகேவா. அப்போ இது வந்து செங்கோணம். ஸோ நம்ம இதில் வந்து பிதாகரஸ் தேற்றத்தை என்ன செஞ்சிடலாம், யூஸ் பண்ணிடலாம். அப்படின்னா எழுதலாம், செங்கோண முக்கோணம் ஏஇடியில். ஓகேவாமா. செங்கோண முக்கோணம் ஏஇடியில் பிதாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணம் ஸ்கொயர். கர்ணம்ங்கிறது இந்த செங்கோணத்துக்கு எதிர்த்த பக்கம். அப்போ என்ன வரும், ஏடி ஸ்கொயர். அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். ஓகேவா. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவெல்லாம் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஏடி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்ன இருக்குது, 12 மைனஸ் எக்ஸ். அப்போ 12 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇங்கிறது என்னென்னு எடுத்துருக்குறோம், எக்ஸ்னு எடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இடி, இடிங்கிறது நமக்கு இங்கே 8னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாமா. ஸோ நமக்கு என்ன வந்துடும், 8 ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா. இப்போ இதை நம்ம விரிச்சு எழுத போகிறோம். இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. ஓகேவாமா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்ன வரும், 12 ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா. ஓகேவாமா. அப்போ 12 ஸ்கொயர் மைனஸ் 2ab. 2 × 12 × b இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. ஓகேவாமா. ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர்னா என்ன வரும், 8×8 = 64. அப்புறம் 12 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வருமா, 12×12 = 144 மைனஸ் 12 × 2 = 12 எத்தனை வரும், 24x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 64. ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்பர்லாம் ஒரு பக்கமும் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வர போகிறோம். ஓகேவா. இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, -24x இருக்குது, அடுத்தால ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே 64 இருக்குது, இங்கே இருக்கிற 144 இங்கே வரும்போது என்ன ஆயிரும், -144 வந்துடும். ஓகேவாமா. இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீதி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, -24x இருக்குது ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா, பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். ஓகேவாமா. ஸோ மைனஸ் 144 ல் 64 போனால் நமக்கு எவ்வளோ வரும், 80னு வரும். ஓகேவா. அப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும், மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இதிலேருந்து எக்ஸ் ஈக்குவல்டி என்ன வரும், 80/24. ஓகேவாமா. இப்போ நம்ம இது 8 விட்டு கொடுக்கலாம், 10×8 = 80, 3×8 = 24. ஓகேவா. அப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது, 10/3 கிடைக்குது. ஓகேவாமா. எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த வட்டத்தினுடைய தொடுகோடு ஏபி கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா. எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏஇ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா. இந்த ஏபியும் ஏஇயும் நம்ம எக்ஸுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம், எடுத்துருக்குறோம். இந்த எக்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம தெரியும் ஏபி அப்படிங்கிறது வந்து இந்த கோடு ஓடிங்கிற கோடு வந்து கண்டிப்பாக சரிபாதியாக என்ன செய்யும், பிரிக்கும். ஓகேவா. ஸோ ஏஇ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதை ரெண்டால் பிரிக்குன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஏபியினுடைய நீளம் கிடச்சிரும். ஏபியின் நீளம் வந்து ஈக்குவல் டு 2 × ஏஇயை 2 பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது, ஏஇ. ஓகேவாமா. அப்போ ஏஇ தான் 10/3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை நம்ம என்ன செய்யணும், 2 பெருக்கணும். அப்போ 2 × 10/3 ஈக்குவல் டு 2×10 என்ன வரும், 20 × 3 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, அந்த ஏபியினுடைய நீளம். ஓகேவா. கொஸ்டினில் கேட்டிருந்தது வந்து ஏபியின் நீளம் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ ஏபியின் நீளம் ஈக்குவல் டு 20/3 சென்டிமீட்டர். ஓகேவாமா. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்களோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. ஓகே, இவ்வளோதான் கணக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு இதில் வந்து ஒரு செங்கோணம் முக்கோணம் கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த பிடிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தொடுகோட்டுக்கு வெளியிலேருந்து வரைகிற அதாவது ஆரங்கள் பார்த்தோம். ஆரங்கள் ஓபியும் ஓஇயும் சமம். ஸோ இது அஞ்சுனா இதுவும் 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு தொடுகோட்டினுடைய வெளியில் உள்ள ஒரு புள்ளியிலேருந்து தொடுகோட்டுக்கு 2 தொடுகோடுகள் வரையலாம். அந்த தொடுகோட்டினுடைய நீளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். ஸோ ஓஇ ஏபியும் ஏஇயும் சமம், அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவாமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே போல் இந்த சைடு பிடி. ஓகேவா? இதை எக்ஸ் அப்படின்னா இந்த ஏடி நமக்கு என்ன வரும், 12 எக்ஸை கழிக்கிறது வரும். அடுத்தால நமக்கு ஒரு இதில் ஒரு குட்டி செங்கோணம் முக்கோணம் கிடைக்குது, அதில் நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இந்த பக்கத்தை கண்டுபிடிக்கிறோம். அது நமக்கு இந்த இது ஃபுல்லாக வேணும். அப்போ இது வந்து 2 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஏபியினுடைய நீளம் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.